Hello friends, welcome back to Bubbles Aqua. In this video, we will talk about NEMO and Clownfish. Finding NEMO animation movie released, this Clownfish variety is very famous. In fact, Marine Aquarium set and approach pandra mukkalvasi customers in the movie level clownfish path impress agi idha avanga veetla valakanoonu aasapettadhaan varuvaanga kutties la irundhu periyavanga varaikkum ellathayume indha clownfish rombavume impress pannirche clownfish pathina sila interesting ana details ah indha video la paakalam. NEMO அப்படிங்கற இந்த clownfish ஒரு கடல்வால் உயிரினம். நம்ம வீட்ல இருக்கிற freshwater aquariumல இந்த clownfish-அ வளர்த்த முடியாது. கண்டிப்பா இதுக்கு செப்பரேட்டா நம்ம marine aquarium செட் பண்ணி தான் இவங்களை நம்ம வளர்த்த முடியும். Marine fish-அ நாங்க காமனா மார்க்கெட் பிளேஸ்ல saltwater fish அப்படினு மென்ஷன் பண்ணுவோம். இந்த டம்னால நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இது saltwater-னு தான மென்ஷன் பண்ணிருக்கீங்க. இத நாங்க உப்பு தண்ணியில இல்ல போர் தண்ணியில வளத்தலாமா அப்படினு கேக்குறாங்க. கண்டிப்பா முடியாது இத நம்ம சீ வாட்டர்ல மட்டும் தான் வளக்க முடியும் நம்ம வீட்ல நல்ல தண்ணி உப்பு தண்ணி இல்லனா ஆரோ வாட்டர் யூஸ் பண்ணி வளக்குற fish எல்லாத்தையுமே நாங்க fresh water fish னு சொல்லுவோம் அதே மாதிரி ஓஷன்ல கடல்ல இருக்கிற fish salt water fish அப்படினு சொல்லுவோம் சோ salt water அப்படினு மென்ஷன் ஆயிருக்கறனால அந்த fish purchase பண்ணி கண்டிப்பா நீங்க உப்பு தண்ணி இல்லனா போர் தண்ணியில போட்றாதீங்க within a minute அந்த fish இறந்து போயிடும் clownfish ல மட்டுமே 30 different species இருக்கு என்னதான் 30 different species இருந்தாலும் எல்லா clownfish ஓட body shape மே ஒரே மாதிரி தான் இருக்கும் பட் அவங்களோட color patterns மட்டும் மாறி மாறி வரும் பர்టిక్యులரா சொல்லணும்னா நம்ம finding nemo animation movieல பார்க்கற அந்த clownfish ஒரு false pergola variety சேர்ந்தது clownfish என்னதான் பார்க்கறக்கு cute-ஆ இருந்தாலும் இது ஒரு semi aggressive fish சில விஷயங்களை தக்க வெச்சிக்கிறதுக்காக இது பயங்கரமா defend பண்ணும் clownfish ஓட specialty என்னன்னா பறக்கும்போது எல்லா clownfish-உமே மேல் ஃபிஷா தான் பறக்கும் பட் ஒவ்வொரு ஃபிஷ்னாலயும் அதோட ஜெண்டரை சேஞ்ச் பண்ணி ஃபெமிலா கன்வர்ட் ஆக முடியும் ஒவ்வொரு clownfish-உம் பறக்கும்போது both male and female reproductive organs-ஓட தான் பறக்கும் பட் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு மேல் ஃபிஷ்னால அதோட ஜெண்டரை சேஞ்ச் பண்ணி ஃபெமிலா கன்வர்ட் ஆக முடியும் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு தடவை ஒரு மேல் ஃபிஷ் ஃபெமிலா கன்வர்ட் ஆயிருச்சுனா திரும்பவும் ஃபெமில இருந்து மேலா கன்வர்ட் ஆக முடியாது clownfish பொறுத்த வரைக்கும் ஃபெமில தான் டாமினன்ட்டா இருக்கும் bigger in size-ஆ இருக்கும் கூட இருக்கிற மேல் அந்த ஃபெமிலை விட சின்னதா தான் இருக்கும் சப்போஸ் ஓஷன்ல ஒரு group of clownfish இருக்குன்னா எக்ஸாம்பிள்க்கு இப்ப அந்த groupல 10 clownfish இருக்குன்னு வெச்சுக்கோங்க அந்த 10 clownfishல எந்த fish ரொம்ப strong and dominant-ஆ இருக்கோ அந்த ஒரு fish மேல்ல இருந்து ஃபெமிலா அதோ ஜெண்டரை சேஞ்ச் பண்ணிக்கும் மீதி இருக்கிற 9 fish ல எந்த fish ரொம்ப strong and dominant ஆ இருக்கோ அந்த fish அந்த female கூட போய் mating pair ஆ join பண்ணிக்கும் மீதி இருக்கிற 8 fishுமே கடைசி வரைக்கும் male fish ஆ தான் இருக்கும் சோ 10 clownfish இருக்கிற இந்த groupல female தான் topல இருக்கும் ஒரு commanding positionல இருக்கும் மீதி இருக்கிற 9 fishுமே இந்த female fishுக்கு obey பண்ணி தான் இருக்கும் சப்போஸ் commanding positionல இருக்கிற இந்த female clownfish இறந்து போயிட்டாலோ இல்ல வேற பக்கம் போயிட்டாலோ அந்த செகண்டா இருக்கிற மேல் ஃபிஷ் அதோட ஜெண்டரை சேஞ்ச் பண்ணி ஃபெமிலா கன்வர்ட் ஆயிக்கும் மீதி இருக்கிற 8 ஃபிஷ்ல யார் ஸ்ட்ராங் அண்ட் டாமினன்ட்டா இருக்காங்களோ அவங்க இந்த ஃபெமில ஃபிஷ் கூட மேட்டிங் பேர ஜாயின் பண்ணிக்குவாங்க இந்த மாதிரி சிச்சுவேஷன் கடச்சா மட்டும்தான் ஒரு மேல் கிளவுன் ஃபிஷ்னால ஃபெமில கிளவுன் ஃபிஷா மாற முடியும் இல்லனா அது சாகர வரைக்கும் மேல் கிளவுன் ஃபிஷாவே தான் இருக்கும் சப்போஸ் நம்ம வீட்ல இருக்கிற மரைன் அக்வாரியம்ல நம்ம ரெண்டு கிளவுன் ஃபிஷ ரிலீஸ் பண்ணோனா இந்த ரெண்டு clownfishல யார் டாமினன்ட்டா இருக்காங்களோ அவங்க ஃபெமிலா கன்வர்ட் ஆயிக்குவாங்க மீதி இருக்கிற அந்த ஒரு மேல் ஃபிஷ் ஃபெமில ஃபிஷ் கிட்ட சரண்டர் ஆயிரும் சரண்டர் ஆகிறது எப்படி தெரியும்னா மேல் ஃபிஷ் ஃபெமில ஃபிஷ் பக்கத்துல போய் ஒரு விதமா வைப்ரேட் ஆகும் பாடியை ஷேக் பண்ணும் சோ இந்த மாதிரி பண்ணுச்சுனா அந்த மேல் ஃபிஷ் ஃபெமில ஃபிஷ்க்கு சிக்னல் பண்ணுதுன்னு அர்த்தம் நான் உன்கிட்ட சரண்டர் ஆயிட்டேன் என்கிட்ட ஃபைட் பண்ணாத என்ன மேட்டிங் பேரா கூட வெச்சுக்கோ அப்படிங்கறத தான் அந்த மேல் ஃபிஷ் ஃபெமில ஃபிஷ்க்கு வெளிப்படுத்தும் சப்போஸ் அந்த மேல் ஃபிஷ் ஃபெமில ஃபிஷ் கிட்ட சரண்டர் ஆகலனா அந்த அக்வாரியம்ல அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா ஃபைட் பண்ணிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஓஷன்ல இருக்கும்போது கிளவுன் ஃபிஷ் மேக்ஸிமம் அனிமூன் கூட தான் இருக்கும் அனிமூன் அப்படிங்கிறது கடல் பஞ்சு இல்லைனா கடல் தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வகையான செடின்னு கூட சொல்லலாம் இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா கிளவுன் ஃபிஷ்னால மட்டும்தான் அனிமூன் பக்கத்துலயோ இல்ல அனிமூன் கூடயோ உயிர் வாழ முடியும் வேற ஏதாவது ஃபிஷ் அந்த அனிமூன் பக்கத்துல போச்சுன்னா அனிமூன் அதை கொட்டி டாக்ஸினை ரிலீஸ் பண்ணிரும்
இந்த மாதிரி டாக்ஸினை ரிலீஸ் பண்ணால் அந்த ஃபிஷ் உடனே பேரலைஸ் ஆயிரும். அந்த ஃபிஷ்ஷை அனிமோன் அப்படியே பிடிச்சி முழுங்கி சாப்பிட்றோம். கிளவுன் ஃபிஷ் மேலே இருக்கிற ஸ்கின்ல ஒரு விதமான மியூக்கஸ் இருக்கிறனால அனிமோனோட டாக்ஸின் கிளவுன் ஃபிஷ்ஷை மட்டும் ஒன்றும் பண்ணாது. ஸோ அனிமோன் அண்ட் கிளவுன் ஃபிஷ் ஒன்றா இருக்கிறனால நிறையா பெனிஃபிட்ஸை ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்குவாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் பயங்கரமான ஒரு பெனிஃபிஷியல் ரிலேஷன்ஷிப் இருக்குது. சப்போஸ் கிளவுன் ஃபிஷ்ஷை வேறு ஏதாவது ஒரு பெரிய ஃபிஷ் அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா கிளவுன் ஃபிஷ் உடனே அனிமோன்குள்ளே ஓடி போய் ஒளிஞ்சிக்கும். அனிமோன் மேலே பட்டுச்சுன்னா நம்ம இறந்துருவோம்னு தெரியறனாலேயே நிறைய ஃபிஷ் அனிமோன் பக்கத்தில் வராது. கிளவுன் ஃபிஷ் ரொம்ப சேஃப் அண்ட் ப்ரொடெக்டடாக இருக்கும். கிளவுன் ஃபிஷ் ப்ரொடியூஸ் பண்ணுற வேஸ்ட்லேருந்து அனிமோன் நிறையா நியூட்ரிஷனை அப்சார்ப் பண்ணிக்கும். அனிமோன் மேலே இருக்கிற டெட் ஸ்கின்ஸ் அண்ட் டென்டகல்ஸை கிளவுன் ஃபிஷ்ஷை ரிமூவ் பண்ணி அனிமோனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறையா பெனிஃபிட்ஸை இவங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்குவாங்க. அனிமோன்னால் ஃப்ரீயாக ஃபிஷ் மாதிரி ஸ்விம் பண்ண முடியாது. ஒரு இடத்துல ஆங்கர் பண்ணி அங்கேயே தான் இருக்கும். மூவ் பண்ணணுன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் பண்ணும். ஸோ அதுக்கு தேவையான ஃபுட்டு கிடைக்கலன்னா கிளவுன் ஃபிஷ் அதுவே ஒரு தூண்டில் மீனாக மாறி வேற ஏதாவது ஒரு மீனை அனிமோன் பக்கத்தில் கொண்டு வர வைக்கும். இந்த மாதிரி வேறு ஃபிஷ்ஷை அட்ராக்ட் பண்ணும்போது அந்த எனிமி ஃபிஷ் கிளவுன் ஃபிஷ்ஷை துரத்திட்டு வரும். இந்த மாதிரி துரத்திட்டு வரும்போது கிளவுன் ஃபிஷ் சடனாக போய் அனிமோன் பக்கத்தில் ஒளிஞ்சிக்கும். கொஞ்சம் கூட எதிர்பாராத விதமாக அந்த வேகமாக துரத்திட்டு வர எனிமி ஃபிஷ் அனிமோன் கிட்டே போய் மாட்டிக்கும். ஸோ அனிமோன் ஃபிஷ் அதை டாக்ஸினை ரிலீஸ் பண்ணி பேரலைஸ் பண்ணி அப்படியே முழுங்கி சாப்பிட்றோம். ஸோ இந்த மாதிரி பயங்கரமான டீம் ஒர்க்லாம் அனிமோன் அண்ட் கிளவுன் ஃபிஷ் பண்ணுவாங்க. கிளவுன் ஃபிஷ்ஷோட ப்ரீடிங் எப்படி இருக்கும்னா ஃபீமேல் ஃபிஷ் எக்லே பண்ணும், அதோட பார்ட் முடிஞ்சிருச்சு. மேல் ஃபிஷ் தான் அந்த எக்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி ஹேச் பண்ணி பேபிஸை ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் ஹெல்ப் பண்ணும். அக்வாரியமில் இருக்கும்போது நம்ம வீட்டில் கிளவுன் ஃபிஷ்ஷை ப்ரீட் பண்ண முடியாது. அப்படியே பேபிஸ் வந்தாலுமே அவங்களுக்கு ஃபீடிங் கொடுத்து அவங்கள காப்பாற்றுறது ரொம்பவுமே சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். பட் இப்போல்லாம் நிறையா ப்ரீடர்ஸ் ஃபிஷ் டேங்க்லேயே கிளவுன் ஃபிஷ்ஷை ப்ரீட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பேபிஸை காப்பாற்றிட்டுருக்காங்க. ஸோ கிளவுன் ஃபிஷ் பற்றின இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மற்ற அக்வாரியம் ஹாபிஸ்ட்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நல்ல கண்டென்ட்டோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், குட் பை.